எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்கிறதுக்கும் ஏர் பொல்யூஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த உண்மை தெளிவாக தெரியும். லாஸ்ட் வீடியோவில் பட்டாசு வெடிக்கிறதுனால எந்த ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனும் ஏற்படுறதில்ல அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கிறதுனால ஏர் குவாலிட்டியில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் இது ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பட்டாசு வெடிக்கிறதுனால ஏர் குவாலிட்டியில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேக் என்விரான்மெண்டலிஸ்ட்டுக்கு இந்த வீடியோவில் பதிலடி இருக்கு. ஸோ ஏர் பொல்யூஷன் தான் பிரச்சனை அப்படின்னா எந்த பட்டாசுலாம் அளவுக்கு அதிகமாக பொல்யூட் பண்ணுதோ அதை மட்டும் தடை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாம்பு பட்டாசு மாதிரி. இல்லை நாய்ஸ் பொல்யூஷன் தான் பிரச்சனை அப்படின்னா எந்த பட்டாசுலாம் 100 decibel மேலே சவுண்டு வருதோ அதை மட்டும் தடை பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த ஆட்டம் பம் மாதிரி. இல்லை பட்டாசு வெடிக்கிறதே பிரச்சனை அப்படின்னா பட்டாசு உற்பத்தியே தடை பண்ணலாம். நியூ இயருக்கு பட்டாசு வெடிச்சா பிரச்சனை இல்லை, அரசியல் நிகழ்ச்சியில் பட்டாசு வெடிச்சா பிரச்சனை இல்லை, தீபாவளிக்கு வெடிச்சா தான் பிரச்சனை அப்படின்னா அவங்க இன்டென்ஷன் நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க டார்கெட் வந்து தீபாவளி தானே தவிர ஏர் பொல்யூஷனோ நாய்ஸ் பொல்யூஷனோ இல்லை வந்து பட்டாசு வெடிக்கிறதோ கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா தீபாவளியப்போ சென்னையில் ஏர் குவாலிட்டி சேஃபான லெவலான 100 கிட்ட தான் இருக்குது. ஆனால் ஏர் பொல்யூஷன் சொல்லி பட்டாசுக்கு தடை விதிக்கிறாங்க. இது 2017 தீபாவளி அன்னைக்கு சென்னையோட ஹவர்லி சார்ட். 9 மணி நேரம் மட்டும்தான் ஏர் குவாலிட்டி சேஃபான லெவலை தாண்டி போயிருக்கு. ஆனால் அடுத்த வருஷம் 2018லேருந்து பட்டாசு வெடிக்க 22 மணி நேரம் தடை. இது சென்னையோட மந்த்லி சார்ட்டு. அக்டோபர் நவம்பரை விட டிசம்பர் ஜான்வரியில் தான் ஏர் குவாலிட்டி மோசமாக இருக்குது. ஜென்ரலாக நான் மீடியா நியூஸ் ஏஜென்சியை நம்புறது கிடையாது. ஸோ ரா டேட்டா எடுத்து நானே அனலைஸ் பண்ணேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அமெரிக்க தூதரகம்னு 3 அமைப்புகள் 9 இடத்துல ஏர் குவாலிட்டி மெஷர் பண்ணுறாங்க. 2015லேருந்து அமெரிக்கன் எம்பசியில் மெஷர் பண்ண டெய்லி டேட்டாவை ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அது ஒரு எக்ஸல் ஃபைலில் தராங்க. 2015லேருந்து 2020 வரை அதிகமாக ஏர் பொல்யூஷன் ஏற்பட்ட நாட்களை டேட் வைஸ் ஃபில்டர் பண்ணேன். அதில் டாப் 25ல வெறும் 3 நாள் மட்டும்தான் தீபாவளியோ அதுக்கு முன்னாடி நாளோ வருது. அதே மாதிரி 2019 டேட்டாவை பிளாட் பண்ணி பார்த்தேன். இதில் தீபாவளியை விட பல நாட்கள் ஏர் குவாலிட்டி மோசமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக நவம்பர் ஜனவரி மாதத்தில். அடுத்து எந்த மாதம்லாம் தீபாவளி வருதோ அந்த மாதத்தோட ஏர் குவாலிட்டியை மந்த்லி ஆவரேஜ் எடுத்து பார்த்தேன். அந்த மாதத்தோட ஏர் குவாலிட்டி டிசம்பர் ஜனவரி விட பெட்டராக தான் இருக்குது. அண்ட் அடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட லாஸ்ட் 2 வருஷம் டேட்டாவும் எடுத்து பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட் தான். அக்டோபர் மாதத்தில் 25 நாள் PM 2.5 ஏர் குவாலிட்டி சேஃபான அளவில் தான் இருக்குது. ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஏர் குவாலிட்டி சேஃபாக இருந்திருக்கு. பட்டாசு வெடிக்கிறனால PM 10 பொல்யூட்டன்ஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம். 2019ல் அக்டோபர் மாதம் தான் தீபாவளி வந்துச்சு. ஆனால் அந்த அக்டோபர் மாதம் மட்டும்தான் எல்லா நாளும் PM 10 ஏர் குவாலிட்டி சேஃபாக இருந்த ஒரே மாதம். ஸோ பட்டாசு வெடிக்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தெல்ல தெளிவாக தெரியுது. அட்லீஸ்ட் சென்னையில். சென்னையிலே பாதிப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டில் வேற எந்த ஊரில் என்ன பாதிப்பு இருக்க போகுது? அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பட்டாசு வெடிக்கிறனால ஏர் பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்க தடை விதிச்சிருக்காங்க? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பட்டாசு வெடிக்க தடை விதிச்சாலும் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு பொய்யான தகவலை சொல்லி பட்டாசு வெடிக்க தடை விதிக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் ஏற்பட போகுது? சரி, சுற்றுச்சூழல் மேலே ரொம்ப அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிட்டாங்க. ஓகே, அப்போது ஏர் குவாலிட்டி மோசமாக இருக்க டிசம்பர் ஜனவரி மாதத்தில் மட்டும் பட்டாசு வெடித்து நியூ இயர் கொண்டாடலாமா? அது மட்டும் கிடையாது, இந்த மாதத்தில் தான் ஏர்பான் டிசீஸ் அதாவது காற்றில் பரவக்கூடிய நோய் வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒன்று வந்துடும். ஸோ இவங்களுக்கு உண்மையிலே சுற்றுச்சூழல் மேலே அக்கறை இருக்கா இல்லையான்னு நல்லாவே தெரியுது. நிலைமை இப்படி இருக்கும்போது ஏர் பொல்யூஷன் சொல்லிட்டு கிளம்புற சில போலி என்விரான்மெண்டலிஸ்ட்டுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. பட்டாசு வெடிக்கிறனால க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆகுதா? இல்லை. பட்டாசு வெடிக்கிறனால அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆகுதா? இல்லை. பட்டாசு வெடிக்கிறனால டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது வெளியே வருதா? இல்லை. தீபாவளிக்கு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது அதிகப்படியான கேசஸ் ஃபைல் ஆகியிருக்கா? இல்லை. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறனால ஏர் குவாலிட்டியில் பர்மனெண்ட்டாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? இல்லை. ஏர் குவாலிட்டியில் ஏற்பட்ட பாதிப்பு அரை நாளைக்கு மேலே இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வாழ்த்து சொல்கிறதோட ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுலே குறியாக இருக்கீங்க? க்ரீன் தீபாவளி, சேஃப் தீபாவளி, ஈகோ ஃப்ரெண்ட்லி தீபாவளி, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி தீபாவளி, சே நோ டு கிராக்கர்ஸ், சே நோ டு ஏர் பொல்யூஷன், எனக்கு ஆஸ்துமா வந்துருச்சு, எங்கள் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என் நாய்க்குட்டி பயந்து போயிடுச்சு, இதெல்லாம் ஓவர் ரியாக்ஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள்.
அப்புறம் இந்த செலிபிரிட்டிஸ்லாம் தயவு செஞ்சு என்விரான்மெண்ட்டு பொல்யூஷன் பற்றிலாம் வாயை திறக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கார்பன் ஃபுட்பிரிண்ட்டை முதல்ல பாருங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைல்னால நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு சராசரி நபரை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த லட்சணத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாமா? ஸ்டாப் பொல்யூட்டிங் அப்படின்னு அடுத்தவங்களை குத்தி காட்டுறீங்கன்னா அதுக்கு ஆதாரம் கொடுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ பொய்யான ஒரு தகவலை சொல்லி அடுத்தவங்க என்ஜாய்மெண்ட்டை கெடுக்கிறதும் அடுத்தவங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறதும் தப்பா இல்லையா? பிடிச்சா வெடிங்க, பிடிக்காட்டி வெடிக்காதீங்க. அதை விட்டுட்டு பொய்யான ஒரு தகவலை பரப்பி 500,000 பேரோட வாழ்வாதாரத்தை காலி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? சைனா பட்டாசு இந்தியாவில் வித்துட்டு இருந்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி யாரும் பொல்யூஷனு கிளம்பல? அமெரிக்கா யூரோப்லலாம் என்விரான்மெண்டலிஸ்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறது, ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றுறது, மீட்லெஸ் மண்டே கேம்பெயின் பண்ணுறதுன்னு அவங்க ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை சரி செஞ்சிட்டு இருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பை நல்லாவே குறைக்கலாம். பல கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் கம்மியாகும். என்னிக்காச்சு இந்தியாவில் இருக்கிற என்விரான்மெண்டலிஸ்ட் இதை பற்றி பேசியிருக்காங்களா? இங்கே என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஹைவே போடக்கூடாது, மெட்ரோ போடக்கூடாது, டேம் கட்டக்கூடாது, கேஸ் லைன் போடக்கூடாது, டிரான்ஸ்மிஷன் டவர் வைக்கக்கூடாது, 800 கூடங்குளம் நெய்வேலியில் இருக்க பவர் பிளான்ட்லாம் இழுத்து முடணும். இதுதான் இவங்க இவ்வளோ நல்லா பண்ணது, இதுக்கப்புறமும் பண்ண போகிறது. இப்போ புதுசாக தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாது, அதுவும் சைனா பட்டாசுக்கு தடை வச்சதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சாரம் தீவிரமாக நடக்குது. உண்மையிலே அக்கறை இருந்தால் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல்னாலையும் உங்கள் ஃபுட் ஹேபிட்னாலையும் ஏற்படுற பொல்யூஷனை முதல்ல குறைங்க. நாம் திருந்தாமல் ஊருக்கு உபதேசம் பண்ணலாமா? ஏன்னா எப்போவுமே மாற்றம் நம்மக்கிட்ட தான் ஆரம்பிக்கும். முடிஞ்சால் அதை முதல்ல பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னோடய எல்லா என்விரான்மெண்ட் வீடியோலையும் சொல்கிறது தான், ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணணும்னா எல்லோரும் எல்இடி லைட்டுக்கு மாறுங்க. அது ஏன்னு புரிஞ்சிக்க இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடுங்க, சந்தோஷமாக. நன்றி, வணக்கம்.